ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபிஸ் நம்ம சேனலில் சாரீஸ் விற்கிறோம்ப்பா அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணாதவங்கெல்லாம் இன்னைக்கு யூஸ்ஃபுல் டிப்ஸ் பார்க்கலாம் வெது வெதுப்பான தண்ணீரில் கல்லுப்பை போட்டு கால் பாதங்களை அதில் நம்ம ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தோன்னா பாத வலி கால் வலி முழங்கால் வலி எல்லாமே வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் நிறைய பேருக்கு ரத்த சோகை இருக்கும் அவங்க அடிக்கடி வெல்றிக்காய் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த குறை வந்து நீங்கிடும் அகத்திக்கீரையும் கீரையும் மணத்தக்காளி கீரையும் அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வந்தால் வயிற்றுல இருக்கிற புண்கள் எல்லாமே நல்லா ஆறிடும் வாழை இலையில் அடிக்கடி நம்ம சாப்பிட்டோம்னா முதுமை வந்து நம்மளை நெருங்காது ஒரு பொரியல் சொல்லித்தரேன் கத்திரிக்காய் பூண்டு பொரியல் கத்திரிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க பேனில் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துடுங்க பெருங்காய்த்தூள் சேர்த்துடுங்க கருவேப்பிலை சேர்த்துடுங்க பூண்டு நிறைய கட் பண்ணி பொடி பொடியாக அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க கத்திரிக்காவும் வதக்கிக்கோங்க அதுக்கு மேலே வந்து எல்லாம் நல்லா வதங்கினதும் மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்து கலரி இறக்குனிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் பூண்டு பொரியல் சாதத்தில் பிசைஞ்சி சாப்பிட்லாம் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்